அக்குநீதி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குநீதியின் அன்பு வணக்கங்கள். நலமாக வாழ்வதற்கு ஒரு நல யோகத்தை படைக்க வேண்டும் என்ற என் கனவு நிறைவேறியது உங்களால், உங்களுடைய ஒத்துழைப்பால். அந்த நலயோக பயிற்சியில் தினம் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு என்ற நான்கு விதமான வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் நம் ஆரோக்கியம் நம் கையில். அப்படிப்பட்ட வாழ்வியல் முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வாரம் இரண்டு. அது என்ன வாரம் இரண்டு? வாரத்தில் இரண்டு நாட்கள் அகசுத்தம் புறசுத்தம் செய்வது, இதுதான் இரண்டு, வாரம் இரண்டு என்பது. அது என்ன அகசுத்தம், இன்னொன்று புறசுத்தம். அகசுத்தம் என்பது உடம்புக்கு உள்ளே இருக்கிற உள் உறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய வகையில், கழிவுகளை முறையாக வெளியேற்றக்கூடிய வகையில், அந்த கழிவுகள் தேங்கி இருந்தால் அங்கே நுண்கிருமிகள் உருவாகி, நோய்க்கிருமிகள் உருவாகி அது நோயாக மாறும். நோய்க்கிருமிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அகசுத்தம் தேவை. அப்படிப்பட்ட அகசுத்தத்தை உருவாக்குவதற்கு செய்வதற்கான ஒரு வாழ்வியல் முறைதான் இந்த வாரம் இரண்டு. இந்த அகசுத்தம் செய்வதற்கு இதை தான் நம்ம முன்னோர்கள் குடலை கழுவி உடலை வள அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடலை சுத்தப்படுத்துவது, அதாவது உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஜீரண உறுப்புகளை சுத்தப்படுத்துவது எப்படி என்றால், அந்த அகசுத்தத்திற்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அவரவர் கைப்பிடி அளவு, குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ, யார் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுடைய கையில் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை. சார் வேப்பிலை கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னா பவுடர் வாங்கிக்கலாம், ரெடிமேடாக கிடைக்குது இல்லையா. வேப்ப இலை கிடைச்சிச்சு அப்படின்னா, வேப்ப மரத்தோட இலை கிடைத்தால் அது உத்தமம். பவுடராவது கிடைக்கிது அப்படின்னா பரவாயில்ல, மத்தியமம் பயன்படுத்திக்கலாம், ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுடர் அல்லது கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய கையில் சுண்டி வரலினுடைய இரண்டு ரேகை, முதல் ரேகை இரண்டாவது ரேகை, அந்த ரெண்டு ரேகை அளவுக்கு நீளமான மஞ்சள், அதாவது குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். அந்த மஞ்சள் சிலர் முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கும், அது இல்லை குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். அந்த மஞ்சள் இந்த ரெண்டு ரேகை அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு துண்டு. அடுத்து ஒரு டீஸ்பூன், டேபிள் டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் ஓமம், அஞ்சு மிளகு, இதுதான் அளவு. ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, இலை அல்லது பவுடர் ரெண்டு டீஸ்பூன், எனி ஒன். அடுத்தது மஞ்சள் அவரவர் கை சுண்டி விரல் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் ஓமம், அஞ்சு மிளகு, இதுதான் அளவு. இது ஐந்தையும் ஒரு சின்ன கல் உரல் வாங்கிக்கங்க, அல்லது மரத்திலே இப்போலாம் வருது கிடைக்குது மார்க்கெட்டில், அதில் வச்சு நல்லா இடிக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் மிக்சியில் வச்சு அடிக்கக்கூடாது, அது வெந்து அதனுடைய இயற்கைத்தன்மையை இழந்துடும். அம்மி இருந்தால் அம்மியில் அரைக்கலாம், அல்லது ஆட்டுக்கல் இருந்தால் அதில் அரைக்கலாம், அல்லது சின்ன இப்போலாம் உரல் வந்திருக்கு அதில் வச்சு இடிக்கலாம். அதில் இடித்து அதை உருண்டையே ஆக்கி, அதில் அளவு முறை ரொம்ப 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 முக்கியம். மிளகு அளவுக்கு ரெண்டு உருண்டை எடுத்து ஒரு வயது முதல் ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகாலையில், குறிப்பாக அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் இரண்டு உருண்டை மட்டும் உள்ளுக்கு சாப்பிடணும். அவங்க கரசி, தண்ணியில் கரசி குடித்தாலும் சரி, அப்படியே முழுங்கினாலும் சரி, ஒரு வயதிலிருந்து ஐந்து வயது வரை மிளகளவு ரெண்டு உருண்டை கொடுக்கணும். இது அகசுத்தம், கிருமிகளை வெளியேற்றுவதற்கு கிருமி நாசினியாக பயன்படக்கூடியது, குடலை சுத்தப்படுத்தக்கூடியது, கழிவுகள் தேங்க விடாமல் தடுக்கக்கூடியது. ஐந்து வயதிலிருந்து பதினைந்து வயது வரை சுண்டக்காய் அளவு, சுண்டக்காய் இருக்கு இல்லையா, அந்த சுண்டக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை கொடுத்தா போதும். அடுத்தது பதினைந்து வயதிலிருந்து முப்பது வயது வரை சிறு நெல்லி, சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த உருண்டையை கொடுக்கணும், ஒரு உருண்டை போதுமானது. முப்பது வயதுக்கு மேல் அறுபது வயது வரை பெருநெல்லி அளவுக்கு ஒரு உருண்டை உள்ளுக்கு சாப்பிடும். அறுபது வயசுக்கு மேலே எந்த வயதாக இருந்தாலும் இதே பெருநெல்லி அளவுக்கு ஒரு உருண்டை மட்டும் எடுக்கணும், புரிஞ்சா. அப்போ வாரத்தில் ஒரு நாள்
அகசுத்தத்திற்கு மருந்து எடுக்க வேண்டும். இது மருந்தல்ல, உணவுப் பொருள். நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இந்த அகசுத்தம் உள்ளுக்கு செய்யணும். அடுத்து புறசுத்தம். அது என்ன புறசுத்தம்? வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல். சார், நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன எண்ணெய் தொட்டு வச்சு குளிக்கிறது அப்படின்னா, ஒரு காலத்தில் வேப்பெண்ணெயை காய வச்சு உச்சந்தலையிலிருந்து உள் பாதம் வர உடம்பு முழுவதும் தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற விட்டு வெந்நீரில் குளிக்கிறது தமிழனுடைய கலாச்சாரம். அதன் பிறகு நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தீபாவளிக்கு கூட வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, 60-70% பேருக்கு சைனஸ் மூக்கடைப்பு சளி பிடிக்குது. எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே பிடிக்காது, ஒத்துக்கிறாது, எண்ணெய் தொட்டு வச்சாலே சளி பிடிக்கும்னு பயப்படக்கூடிய நபர்கள். எப்போ எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் இல்லையோ எல்லா விதமான ஒவ்வாமையும் வந்தது வருகிறது. வாரத்தில் ஒரு நாள் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் என்பதை எண்ணெய் தொட்டு வச்சு குளிக்கிற பழக்கமாக எல்லா வயதினரும், எல்லா நோயாளிகளும், நோய் நிலை எதுவாக இருந்தாலும், சளி உடம்புக்கு கூட இந்த எண்ணெய் தொட்டு வச்சு குளிக்கிற பழக்கத்தை கடைபிடிக்கலாம். சளியே பிடிக்காது, இருக்கிற சளியும் சரியாகும். சளி உடம்புக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும். சளி பிடிக்காத உடம்புக்கு மட்டும், அதாவது தொடர்ந்து சளி, சைனஸ், தும்மல், ஆஸ்மா, வீசிங் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய். மற்ற நபர்கள்லாம் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது நல்லது. ஓகே, அப்போ இந்த நல்லெண்ணெய் 50 மில்லி நல்லெண்ணெயில் 5 பூண்டு நச்சு போட்டு கொதிக்க வச்சு, அந்த எண்ணெய் கொதிக்கும் போது 5 பூண்டை நச்சு போடணும். பூண்டு செந்நிறமாக கலர் மாறினோடனே 5 கிராம் பச்சை கற்பூரத்தை அதில் போடணும். ஆறின பிறகு அதை பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு மீண்டும் சுட வைக்க அவசியம் இல்லை, ஒரு தடவை சுட வச்சா போதும். இந்த எண்ணெயை உச்சிக்குழி, தொண்டைக்குழி, நெஞ்சுக்குழி, தொப்புள், முழங்கைக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே மட்டும் லேசாக எண்ணெயை தொட்டு அப்ளை பண்ணணும். இதுக்கு பேர் அப்படி அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அல்லது 1 ஹவர் ஊற விட்டுட்டு குளிக்கணும். இதுக்கு பேர் எண்ணெய் தொட்டு வைத்து குளித்தல் என்று பேர். இப்படி நம்ம உடம்பில் இருக்கிற முக்கியமான சக்கரங்களில் எண்ணெய் தொட்டு வைத்து குளிக்கிற பழக்கத்தை உருவாக்கினால் உடலின் தட்பவெப்பநிலை சமநிலையை பெற்று எந்த மாதிரியான ஒவ்வாமையும் சொல்லக்கூடிய அலர்ஜியும் வராது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இன்றைக்கி வரக்கூடிய தைராய்டிலிருந்து, சுகர்லிருந்து, பிபியிலிருந்து, செக்ஸுவல் ப்ராப்ளத்திலிருந்து பல்வேறு விதமான ஹார்மோன் பாதிப்புகள் எதுவும் வராது. இதுக்கு பேர் தான் வாரத்தில் இரண்டு நாள், ஒரு தடவை அகசுத்தம், ஒரு தடவை புறசுத்தம். அகசுத்தத்திற்கு என்ன உணவு முறைன்னு சொல்லிட்டேன். வேப்பிலை, மஞ்சள், ஜீரகம், ஓமம், மிளகு, இந்த 5ஐயும் பயன்படுத்தணும், அளவு முறையும் சொல்லியாச்சு. புறசுத்தத்திற்கு எண்ணெய் தொட்டு வைத்து குளிப்பதற்கு எல்லா உடல்வாகுக்கும் நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. அதில் சளி உடம்புக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தணும். அதேமாதிரி தேங்காய் எண்ணெய் 50 மில்லி சூடானோடனே 5 பூண்டு நச்சு போடணும். அது செந்நிறமாக கலர் மாறினோடனே 5 கிராம் பச்சை கற்பூரம் அதில் போட்டு அந்த எண்ணெயை தொட்டு வச்சு குளிக்கிற வழக்கத்தை உருவாக்கணும். எப்போ குளிக்கணும்? காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய 6-7 மணிக்குள்ளே. 6 மணிக்குள்ளே தொட்டு வச்சுட்டு 7 மணிக்குள்ளே குளிச்சிடணும். அதிகபட்சம் 7.5 மணி, அவ்வளோதான். சூரியனை பார்த்தா கண்ணை கூசுறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும். கண்ணை கூசுகிற அளவுக்கு சூரியனுடைய வெப்பம் அதிகமானால் வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது வேர்வை துவாரம் திறந்து மூடக்கூடிய நிலை வந்துருச்சுன்னா இந்த ஆயில் என்னாகும்னா நீர் கோர்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு, சளி பிடிக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் சரியான நேரத்தில் இந்த எண்ணெய் தொட்டு வைத்து குளிக்கிற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சரியான அந்த அதிகாலை நேரம், சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் அகசுத்தத்திற்கான மருந்து எடுப்பது, அதாவது உணவு எடுப்பது கிருமி நாசினிக்கு, இந்த வழக்கத்தை உருவாக்கி கொண்டால், இந்த வாரம் 2 அகசுத்தம் புறசுத்தம் செய்து வந்தால் நம் ஆரோக்கியம் நம் கையில். இது நலயோக வாழ்வியல் கலை. நன்றி.